ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு பேப்பர் வெல்ஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த உடலில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பேப்பர் வெல்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பேப்பர் வெல்ஷன் கிடையாது, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 11th பேப்பர் வெல்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கேன். அதேமாதிரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 11th பேப்பர் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 11th அந்த பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளஸ் ஒனில் அரியர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓ செல்ஃப் வேல்யூஷன் 6/4/2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்ஓ செல்ஃப் வேல்யூஷன் வந்து அப்போ நடந்துச்சு, ப்ளஸ் ஒன் அரியருக்கு மட்டும் தனியாக வந்து போட்டு நடத்திருந்தாங்க. அதேமாதிரியோட ஏஇ வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8/4/2024 13/4/2024. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13ஆம் தேதியோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்னுக்கான அரியர் கேண்டிடேட்டுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இந்த அரியர் கேம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேப்பர் வெல்யூஷன் வந்து பண்ணல, ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேப்பர் வெல்யூஷன் கேம்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நம்ம அப்டேட் கேட்டபோது அவங்க சொன்னாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, அதேமாதிரி 11, 12 இந்த மாதிரி எடுத்தால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்து வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி விடுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்காங்க. 11th பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு, ப்ளஸ் ஒன் அரியர் கேண்டிடேட்டுக்கு. இப்போ நீங்கள் ரெகுலர் கேண்டிடேட்டாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பீங்க, அதாவது ப்ளஸ் ஒன் படிக்கிற ரெகுலர் கேண்டிடேட்டு பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வந்து சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கும். உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஓரளவுக்கு லிபரலாக தான் போயிட்டுருக்கு. மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் வந்து பேப்பர் வேல்யூஷன் போயிட்டுருக்கு, ப்ளஸ் ஒனுக்குமே. அதாவது வந்து ப்ளஸ் ஒன் அரியர் கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக அரியர் கேண்டிடேட்டுக்கு எப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன் நடத்துனாங்களோ அதே மாதிரி ரெகுலர் கேண்டிடேட்டும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பில் என்னென்ன அப்டேட் வந்து கிடைக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11th கிரேஸ் மார்க் வரும் பட்சத்தில் கிரேஸ் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளஸ் 2 வந்து படிக்கிறதுக்கு ப்ளஸ் 1 வந்து பாஸ் ஆகிருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 படிப்பாங்க அரியர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான இதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ண தான் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய எழுதியிருந்தால் தான் வந்து அவங்க எங்கே மார்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி பாஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ வீடியோ உங்களுக்கு இப்போ முடியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.